டயர் இருக்கிற மாதிரி இருக்கும், அது காத்தடிச்ச டயர் தானான்னு தெரியாது. செயின் இருக்கும், ஆனால் அது ஓட்டும் போதே கீ கீன்னு கத்தும். அப்போ உன் கூட சேர்ந்து 10 பேர் உன்னை கேலி பண்ணியிருப்பான். நான் கத்துற அந்த நிலையிலேருந்து மாத்துறாரு. மாற்றிட்டு உன்னை உயர்த்தும் போது இப்படி இருந்து நீ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கத்துற உன்னை உயர்த்தி உனக்கு ஒரு வீடை கொடுத்து நீ ஒரு பைக்கை வாங்கி வர. அப்போ கொஞ்சம் பேர் இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்கப்பா அப்படின்னு ஒரு மாதிரி தலையை துளுக்கி பேசுவான். அடுத்த நீ கார் வாங்குற, இன்னும் கொஞ்சம் வசதி ஆகிற, என்னப்பான்னு சொல்ல மாட்டான். அங்கே வரும்போது அப்படி ஏஞ்சிக்குவான். அவனை அறியாமல் உன்னை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிற அளவுக்கு உன் ஆசை. எதிரில் பேச மாட்டான். உன்னை பத்தி எதிர நின்று உன்னை இப்படி கை காட்டி பேசுறது தைரியமே வராது. ஏன்னா வர 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 உன்னை உயர்த்தி உயர்த்தி மேலே. யூ ஆர் டிராவலிங் இன் த ட்ரெயின், பட் தட் ஃபெலோ இஸ் இன் த பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் தட் ஃபெலோ ஸ்டாண்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம் அண்ட் சேயிங் தட் ஈச் ட்ரெயின் த பாசஞ்சர்ஸ் தே ஆர் கோயிங் 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 சம்வேர் எல்ஸ், பட் திஸ் ஃபெலோ ஸ்டாண்டிங் ரிமைன் த சேம் பிளேஸ் சேயிங் தட் பர்சன் திஸ் பர்சன் தட் பர்சன் பட் இஸ் இன் அம்பத்தூர் ஸ்டேஷன். ஃபஸ்ட் 20 இயர்ஸ், 20 வருஷமா ஒரே ஸ்டேஷன்லேருந்து வண்டி போகிறதுல ட்ரிவாண்ட்ர வண்டி போச்சு, அந்த வண்டி போச்சு, இவன் போனான் அவன் போனான், நீ எங்கே போனேன், நான் இங்கேயே தான் இருக்கேன். சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவன் பற்றியெல்லாம் கையை காட்டி பேசியிருப்பான். 20 வருஷமா அதே சோலையை பிந்திருவே, அதே அந்த வாடகை வீட்டில் அவன் போனால் கூட போக மாட்டான், ஒட்டி பிடிச்சி ஒட்டிட்டு தொங்கிட்டு இருக்கிறான் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, வெட்கப்படாதபடி, நிந்தையிலே இராதபடி, மற்றவர்கள் பார்வையில வெட்கப்பட்டு தலை குனியாதபடி கதை சொல்ற, உன்னை வாழ வச்சு உயர்த்துவேன், நீ வர வர விருத்தி ஆயிட்டே போவேன். இப்ப இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். நீங்க வந்து மற்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன கொண்டு வராங்க, அந்த வார்த்தையில நீங்க கேட்கக்கூடாது. ராமன் சொல்லுவோமே, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிங்க. யார் எது சொன்னாலும், எந்த வாசம் எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் தூக்கி போட்டு பிரயோஜனமானதெல்லாம் எடுத்துங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நிந்தையிலே தொடர்ந்து இல்லாதபடி நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே. இஷ்யூ என்னன்னா விசுவாசிச்சா போதும். எல்லாம் சொல்ல விசுவாசிக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, படிப்போம் எபிரேயர் 8:12. நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும், அது என்னன்னு பார்க்கலாம். எபிரேயர் 8:12, ஏனெனில் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிரச்சனையெல்லாம் அவர் யோசிக்கல, உங்க தப்பு உங்க தவறு சார் நான் மன்னிச்சிட்டேன். ராமன் சொல்லுவேன், பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாத்தையும் கத்த மன்னிச்சிட்டேன். அதனால வேற யாராவது ஒருத்தவங்க வந்து ஞாபகப்படுத்திட்டு இருப்பான், அது அவங்களுக்கு அதான் வேலை. நீங்க அவர் மாதிரியே நினைக்க ஆரம்பிங்க. பிரச்சனை என்னன்னா, ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையுமா பிடிச்சு வந்தாங்க. ஆனா இயேசுநாதர் கேட்டார், உங்களை யாரும் பாவம் செய்யலையோ அவளை முதல்ல அடிங்க. நான் எவனும் அடிக்கல, ஆனா கூட அந்த ஜனங்க வந்து அவளை வந்து அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, இவர் பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிட்டாரு. இவன் கேட்கறாங்க, இவர் யாரு இவர் பாவத்தை மன்னிக்கிறதுன்னு கேட்கறான். நான் கருத்து சொல்றாரு, அவங்க இருக்கட்டும், அவங்க பேச்செல்லாம் நீ பார்த்துட்டு இருந்தா நீ செத்தே போயிடுவ. நீ விசுவாசிச்சல்ல, அந்த விசுவாசம் உன் ரட்சித்தது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த நாள் முதற்கொண்டு இயேசுவையே அவள் ஆராதித்தாள். நான் சொல்றேன் பெரியமானங்களே, சொல்ல உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனி நான் நினைவு கூற மாட்டேன். அதனால இவங்க வாழ்க்கையில் நிந்தைகள் வந்தா, கஷ்டம் வந்தா, அல்ல குடும்பத்தில் வேற விதமான சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா, கர்த்தர் என்னை தண்டிச்சுட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னதுல சொல்லுங்க, ஒருத்தர் சொல்ல எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அது பழைய உடன்படிக்கையில், புது உடன்படிக்கையில் ஆணித்தரமா சொல்லிட்டாரு, மன்னிச்சிட்டேன், அப்புறம் மறந்தே மறந்துட்டேன். நீங்க போய் மறந்ததெல்லாம் அவர் ஞாபகப்படுத்திடுவார். ஆண்டவரே 1974 ஆண்டுல ஆண்டவரே இந்த பாவத்தை செய்தேன்,
இந்த பாவத்தை மன்னி. எப்போ மனுஷன் திரும்ப திரும்ப ஏன் அந்த கதையை கொண்டு இல்லாண்டு எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை சாபமாக இருக்கு. நான் ஒருவேளை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பல்பம் திருடுனே அதுவாக இருக்குமா? ஆ கத்தாவே ஸ்தோத்திரையா, ரெண்டு பல்பம் திருடிட்டு வந்தேன்யா, கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரப்பர் வேற எடுத்துன்னு வந்துட்டேயா, ஆனால் நான் இல்லவே இல்லை, பொய் சாதனை சாதிச்சாண்டவர் மன்னிச்சுக்காண்டு. பார்த்தா வீட்டு பிரச்சனை மாறல, அப்படியே இருக்காங்க. ஒரு ரெண்டு வாரம் ஆன பிறகு யோசாண்டரே படம் போல காட்டுவீங்களாமே, என்னென்ன தப்பு பண்ணன்னு தெரியல, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? மகளே, கோழி குஞ்சு ஒன்று திருடிட்டு வந்தியே, அதானே ஆண்டவரே நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன் ஸ்தோத்திரையா, கோழி குஞ்சு திருடின ஆண்டவரே என்னை மன்னியும் கத்தா. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஜபம்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் பாவத்தை எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு எதது செய்த எதது மறந்த எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது ஒவ்வொன்றா பணம் போட்டு காட்ட மாட்டார். இயேசு என் பாவங்களை மன்னித்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார், அறிக்கை செய்த உடனே எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார், மறந்துட்டார். அதனால இப்ப நீங்க இந்த வாழ்க்கையில சில பிரச்சனை வந்தவொடனே அதையும் எதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது, ராங் கனெக்ஷன் கொடுக்க கூடாது. அது ராங் கனெக்ஷன் கொடுத்தாலுமே மிஸ் ஃபயர் ஆயிடும், ஃபியூஸ் போயிடும். கண்ட ஒயர் எடுத்து வந்து எல்லாத்திலும் கொடுத்துடக்கூடாது, இதை தூக்கி அதில் இதில் தூக்கி கொடுத்தனா டம் டம் டம்னு வெடிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை வந்து ஒரு அதை செய்தனா இதை பண்ணனா ஏன் இந்த இது கத்த சொல்றாரு, நீ விசுவாசிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உன் பாவங்களை மன்னித்தேன், இனி நான் நினைவு கூற மாட்டேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் பாவம் செய்த உடனே கத்த சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை கொடுக்குறேன், நீ வந்து மனம் திரும்புதலுக்கு உன்னை கொண்டு போ. நீ கோயிலுக்கு வராமல் நிறுத்திடாது, பைபிளை தூக்கி போட்டு சபைக்கு வராம நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கோயிலுக்கு வர மாட்டேன், இல்லை அது தப்பு. ஏன்னா நீங்க உங்களை குற்றப்படுத்துறீங்க, குற்ற மனசாட்சி உங்களுக்கு வருது, வரக்கூடாது, வெக்கப்படுத்தக்கூடாது, ஐசோலேட் பண்ணிடக்கூடாது, தனியாக போயிடக்கூடாது. தேவன் உங்களை மன்னித்தார், மறந்து விட்டார். எல்லாம் சொல்லுவோம், தேவன் என்னை மன்னித்தார், என்னை மறந்து என்னுடைய பாவங்களை மறந்து விட்டார், நினைக்கவே மாட்டார். நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போமே. அவர் செய்து முடிச்சதை விசுவாசிங்க. அப்போ சொல்லி புத்தகம் 10:43 வசனத்தை நம்ம படிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்ற தீர்க்கதரிசி எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். விசுவாசிக்கிறவன் எவனோ, எல்லாம் சொல்லும் எவனோ, என்னத்தை கொடுக்கிறாரு? அவர் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு. அப்ப ஏற்கனவே கல்வாரி சிலுவையில இயேசு மரித்து இப்போ நமக்கு செய்தது என்ன? என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டார். இப்ப நமக்கு நிந்தை நம்மளது இல்லை, எல்லாம் சொல்லும் நிந்தை என்னுடையது அல்ல. ஆமா, சாசு உங்கள் குடும்பத்தில் சில காரியத்தை செய்து தலைகுனிவை கொடுக்கும்போது உடனே அது கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்காருன்னு சொல்லக்கூடாது, அது உங்களுக்கு கிடையாது. நான் கவனிக்கிறீங்களா? இல்லை பிரதர், நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க என் குடும்பம் அப்படி ஆகி போச்சுங்க, தலைகுனிவாயிடுச்சு, நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, அது உங்களுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. உடனே சொல்லணும், பிசாசு இந்த வீட்டில் உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை தலைகுனிவை கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னை எதிர்த்து நிற்கிறேன். எது வரைக்கும் எதிர்த்து நிற்கணும்? சூழ்நிலைகள் மாறும் வரைக்கும் நீங்க எதிர்த்து நின்றுகிட்டே இருங்க, கண்டிப்பா உன் கண்கள் அதிசயத்தை காணும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. ரெண்டு திமோத்தேயு 1:12 பவுல் இப்படி சொல்றாரு, வெக்கப்படாம இருக்கணும்னா அவர் எப்படி பேசுறாரு பாருங்க, நடுவில் படிக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அதுதான் பாயிண்ட். நான் யாரை விசுவாசிச்சிருக்கிறேன் என்பதை எனக்கு தெரியும், ஏன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று எனக்கு தெரியணும். நல்லா கவனிங்க, பாஸ்டர் தெரியணும் போடல, விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று விசுவாசத்துக்குள்ள வந்த நீங்க, அவரை நம்பி அடைக்கலமாக ஓடி வந்த உங்களுக்கு தெரியணும். என கண்பானது நான் சொல்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரே மெய்யான ஒரே தேவன், என் பாவங்களை மன்னித்தவர், என்னுடைய நிந்தையை சுமந்தார், என் வேதனையை ஏற்றுக்கொண்டார். நான் விசுவாசித்திருக்கிற என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவருடைய பரிசுத்த சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நான் ஒரு நாளும் இந்த சாத்தா என் சரீரத்தை தொட முடியாது, தீங்கு என் வீட்டில் வராது, வாத என் கூடாரத்தை அணுகாது, ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்ப நிந்தை மாறி வேதனையான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க அதுலேருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கு நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க எப்படிப்பட்டவரும் தெரியணும். உங்களுக்கு நீங்க ஒரு சபையை விசுவாசிக்கல, ஒரு பாஸ்டர் நம்பி வரல, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க.
நிறைய திருச்சபையில் அங்க இருக்கிற பாஸ்டர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, விசுவாசத்தை வைக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணுவாருங்க, அவர் பண்ணிடுவாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறேன், உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் நான். ஆனா நீங்க விசுவாசிக்க வேண்டியது யார் என்றால், நான் விலகி காட்டுறேன், உனக்காக மரித்தவர், உனக்காக அடக்கம் செய்யப்பட்டவர், உனக்காக உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த நாமத்தை விசுவாசி தொழுது கொள்கிற எவனோ வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அப்ப நீங்க விசுவாசித்திருக்கோம், இன்னும் தெரியணும், என்னை கைவிட மாட்டார், என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், என் நிந்தையில நான் போக மாட்டேன், அது என்னுடையது அல்ல, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சார் தெரியுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் எனக்கு தெரியும். என் தாய் கூட மறந்தாலும் என்னை மறக்க மாட்டார், சிங்கக்குட்டி கூட பட்டினி இருக்கும், ஆனா எனக்கு தெரியும் என் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பர், எனக்கு குறைவே இருக்காது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45 அதிகாரம் 17 வசனம் சொல்ற, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். உங்க ரட்சிப்பு எப்படிப்பட்டதான் எல்லாம் சொல்லுங்க, நித்திய ரட்சிப்பு. சபையை குறித்து தீர்க்கதரிசனமா முதல்ல இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுநாதர் 50 எடுத்து பார்த்தோம். அவரால் நம்ம சபை மக்கள் எப்படி இருப்பாங்க, இப்போ வந்திருக்கிறேன் உங்களை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனம். அது அந்த ரட்சிப்பு எப்படின்னா, என்ன ரட்சிப்பு அது? நித்திய ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுவோம், ஆமாம். ஆதாம் பாவம் செய்தான், பாவத்தின் மீது மரணம் வந்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் மரணத்தை ருசி பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள ஜீவன் வரல. ஒவ்வொரு முறையும் பாவத்தினுடையினாலே பலிகள் கொடுக்கப்பட்டிருந்தவருடைய பாவங்கள் அவர்களிருந்து நிவர்த்தி ஆக்கப்படலை, அங்கே இருந்தது, இட்ஸ் பீன் கவர்டு, மூடப்பட்டுச்சு. ஆனால் இப்பொழுது இயேசு ஒரே தரம் பலியானதுனாலே இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்க ஜீவன் என்னன்னா, நித்திய ஜீவன். நல்ல சத்தமா ஆமென் சொல்லு, நல்லா சொல்லுங்க, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. எந்த நேரத்தில் ஆமேன்னு சொல்லணும் நம்ம சபை விசுவாசிங்க நல்லா கற்றுக்கணும். நிறைய ஆவிக்குரிய பெந்தகோஷ சபையில் பார்த்துருக்கேன், எப்போ ஆமேன்னு சொல்லணும்னு தெரியவே தெரியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா, பஸ்ஸில் போயிட்டே இருந்தங்க அப்படியே ஒரு நடுக்கம் மாதிரி வந்து தவறி கீழே விழுந்து உருண்டு போனேன், ஆமேன் அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஒரே பாடு, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் வயிற்று போக்க என் புருஷன் வேற அடிச்சுட்டான், ஆமேன் அல்லேலூயா. சாசு உபத்திரம் ஏகப்பட்டது இருக்குது, ஆமேன் ஆமேன் அப்படின்னு, ஆமேன் அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்னு அர்த்தம். எந்த நேரத்தில் ஆமேன் சொல்லணும், ஆமேன்னா அப்படி ஆகட்டும் சொல்லுங்க. அப்ப என்னுடைய ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு, நான் சொல்ற நித்திய ரட்சிப்பு. அண்ணா நீங்க சொல்றீங்க அப்படி ஆகட்டும், ஆமேன், நல்ல கையை தட்டி தேவனை துதி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒவ்வொரு வீட்டில் டிவி இருக்கிறது. பாஸ்டர் வேற மாதிரி சொல்றாரு, எல்லார் வீட்லயும் டிவி இருக்குது, நீங்க கண்டிப்பா என்னுடைய பிரசங்கம் மட்டும் நிறைய பேர் பிரசங்கம் கேட்கறீங்க, அதனால இப்ப இங்க பண்ற பிரசங்கமும் அங்கேயும் வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். ரட்சிப்பு நித்திய ரட்சிப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இப்ப கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அதனால வேதம் சொல்றது என்றென்றைக்கும், எப்பயாவது இல்ல, சதா காலமும், சில காலம் இல்ல, எந்த நேரமும், எப்பொழுதும், எந்த காலத்திலையும் இந்த ரட்சிப்பு நிமித்தமா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். That's the point. இந்த மாதிரி வசனத்தை உள்ளத்துல நல்ல பதிய வச்சுக்கணும், என் ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, சதா காலமும், எந்த காலத்திலையும், பணம் இருந்தாலும் இல்லாமல் போன காலத்திலும், உறவுகள் முறிந்தாலும், அன்பு தனிந்து போனாலும், யார் என்னை கைவிட்டாலும், என்னை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு நிமித்தமாய் ஒருபொழுதும் நான் தலை குனிஞ்சு நிற்கவே மாட்டேன், என் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாம் சொல்லுவோம், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். யாரு வெட்கப்பட்டு போக மாட்டான்? ரோமர் 10:11 வசனம் சொல்கிறது, ரோமர் 10:11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. எத்தனை பேர் கத்திர விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க கையில உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? எல்லா காதை நல்லா கொடுத்து கேளுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, கண்டிப்பா போக மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லுவோம், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அநேக காரியங்கள், வெட்கப்பட வேண்டிய பல சூழ்நிலைகள் வந்தது. Those people never succeed.
கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்துறதுக்கு பல முறை பல விதமான யுத்தத்தோட சாத்தான் தந்திரத்தோட வந்து உன் குடும்பத்தை கெடுக்கவும் உன் பிள்ளைகளை அழிக்கவும் உங்கள் வாழ்க்கையை வெட்கப்படுத்தவும் பொருளாதாரத்தை அழிச்சு கடன் வாங்கி உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பல விதமான தந்திரத்தோட வரான். உங்கள் நல்ல கவனிங்க, அவனால் வெற்றியே பார்க்க முடியாது. கர்த்தர் உன தலை குனிய விட மாட்டாரு. நீங்க பாருங்க, அவன் தலை குனிஞ்சு போவான். ரோமர் 9:33 சொல்லு, இதோ இடதுக்கான கல்லையும் தவறுதுக்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தினால நீதியும் ரட்சிப்பையும் சம்பாதிக்கணும்னு பார்த்தாங்க. அப்ப கிறிஸ்துவ இந்த உலகத்தில் அனுப்பினார் அந்த கண்மலைய, ஆனா அந்த கண்மலை மேல விசுவாசம் வைக்கல, மோசேயின் கொடுத்த அந்த கற்பனையில விசுவாசிச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடறதுக்கான கல், அந்த கண்மலை அந்த சியோன்ல இருந்தது, அவங்களுக்கு அந்த இடரலா இருந்தது. They were trying to earn righteousness. அவர்கள் நீதியை சம்பாதிக்க முயற்சி எடுத்தாங்க, அவங்க சொந்த கிரியைகளை வச்சாங்க. ஆனா நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத கிறிஸ்துவானவரை கர்த்தர் அனுப்பி இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத அந்த சியோன் கண்மலையை வச்சா அந்த கண்மலையே அவர்களுக்கு இடரலா இருந்தது. ஆனால் நமக்கோ சொல்லும், அது நமக்கோ பாதுகாப்பை அளிக்கிறவரும் கலையாகி மாறி என்ன பாதுகாக்குது, என்ன டிஃபென்ஸ் பண்ணுது. யாராவது கல் அடிச்சானா அவர் என்னை வந்து மூடி மறைச்சார். இப்ப நான் அந்த கண்மலைக்குள்ள இருக்கிறேன், அதனால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். So anybody if they try to throw the stone on you, you know that you are in him. They are not stoning you, they are stoning God. எதுக்குள்ள இருக்கீங்க? உள்ள இருக்கான், வெளியில இருக்க கல் அடிக்கிறான். உன் மேல விழாது, அந்த மலை மேலதான் விழும். அவர் மேல அடிச்சுட்டு இருந்தவர் சும்மா இருப்பாரு, நீ உத உத நல்லா உதன்றார். எவ்வளவு உதைக்க முடியும் உத, இது வந்து முள்ளு மாதிரி இருக்கும். இந்த முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு தான் நஷ்டம். அத சொல்ல, உன்னை அடிக்க நினைச்சா நான் உன்னை மூடுவேன், இந்த கண்மலையானவர் உன்னை கவர் பண்ணிக்குவார். அப்ப ஒவ்வொரு அடியும் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைங்க தப்பு சின்ன சில நேரத்தில் அப்பா தெரிஞ்சு போச்சுன்னா கொம்பு எடுத்து அடிப்பாங்க. அந்த காலத்துலலாம் அப்படிதான், நீங்கள்லாம் இப்போ எப்படின்னு தெரியல. அடிக்கும் போது உடனே சில நேரத்தில் அம்மா ஓடி வந்து நம்மளை முடிக்கும், அடியெல்லாம் அது மேலே தான் விடும். அப்பா அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா பையன் உள்ளே போய் டக் பண்ணி அம்மா மடியில் போய் பூந்துவான், அது போட்டு அடி அடிச்சுன்னா அம்மா அப்படியே மூடி 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 வச்சுக்கும், ஒரு அடி கூட மேலே விழாது, எல்லாம் அது வாங்கிக்கும். நான் சொல்ல, அதை விட ஒரு பெரியவர், நான் அடிக்கும் பொழுதும் உன்னை தூஷிக்கும் பொழுதும் உன்னை நிந்தையினாலே உன்னை ஜனங்கள் உன்னை காரி துப்பும் பொழுதும் ஒரு சிலர் கவலைப்படாத, நான் உன்னை மூடி வச்சிருக்க, ஒன்று கூட உன் மேலே விழாது. அதனால நீங்க ஏன் தலை குனியணும்? எதுக்கு நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம போய் ஒரு மூலையில போய் ஒதுங்கின்னு நான் இனிமேல் எதுவும் செய்யற மாதிரி இருப்பது, நான் போறேன், நான் போறேன், எங்க போறீங்க? இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் பைபிள் எடுக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், அதனால உன் நிந்தை மாறிடுமா, உன்னுடைய வாழ்க்கை மாறுமா, ஜனங்க உன்னை கால் மிதி ஆக்குறாங்களா, அவங்க போட்டு உன்னை மிதிச்ச உடனே நீ எவ்வளோ ஒன்றா மிதிச்சுக்க, இனிமேல் என்ன இருக்குது, நீ என்ன சரியா செய்யு சொல்ல போறீங்களா? அவன் முன்னாடி எழுந்திருக்கணும்னு சொல்றேன். மிதிச்சவன் பயப்படணும், உன்னை தூஷிச்சவன் வாய மூடணும், உன்னை ஒன்னு இல்லை நினைச்சவன் முன்னாடி நீ காரியத்தை செய்து முடிக்கணும். அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படி வாழ்ந்து காட்டணும். முடியும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப பிரச்சனை என்னன்னா, விசுவாசம் இல்லாததுதான் பிரச்சனை. ஏன் வைக்கோ நின்ற விசுவாசிக்கல, என்ன விசுவாசிக்கிற, எனக்கா யாவையும் செய்திருக்கிறான். அல்ல நிந்த உங்களது கிடையாது. அப்ப நிந்த மாதிரி அப்படியே தலைகுனிவு மாதிரி வந்தவொடனே சொல்லணும், இல்ல இல்ல இல்ல, ஐ ரிஜெக்டிங் திஸ், இது என்னுடையதல்ல, கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிருக்க, இது என்னை வெட்கப்படுத்தாது, இது என தலைகுனிவை கொடுக்காது, இது மாறும், சூழ்நிலை மாறும், உன் கணவன் மாறுவார், உன் மனைவி மாறும், உன் பிள்ளை மாறும், குடும்பம் மாறும், வேலையில் உன்னுடைய நெருக்கம் மாறும், கடன் மாறும், தோல்வி மாறும், பயம் மாறும், திகிலு மாறும், அஞ்சு நடந்த வாழ்க்கை மாறும், கை நீட்டி வாழ்ந்த வாழ்க்கை மாறும், என் தேவன் உன்னை உயர்த்தி மேலே கொண்டு வருவான்.
எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். God is good. கர்த்தர் மிகவும் நல்லவர். வேதத்தை இந்த மாதிரி படிக்கும் பொழுதே உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு செய்த நன்மைகள் மிக பெரியது. நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னா ஆல்வேஸ் தி பீப்பிள் ஆர் தேர். சம் பீப்பிள் தே டோன்ட் ஹேவ் எனி வொர்க். வேலை இல்லை, ஒன்னு இல்லை. இந்த ஒரு அமைதியா குடும்பம் போயிருந்தா அது உள்ள பூந்து ரெண்டு கெடுதி செய்து வந்த பிறகு அவங்க நிம்மதியாயிடும். நீங்க உடனே அவங்கள மாதிரி ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது, அவங்கள மாதிரி நடக்கக்கூடாது. கண்டுக்காது, இக்னோர் தட், இக்னோர் பண்ணு. இல்ல பாஸ்டர், எங்க வீட்டுல வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. இருக்கட்டும், அதையே நீங்க எடுத்துக்கிறீங்க. கர்த்தர் வார்த்தையை பாருங்க, அவங்க சொன்னது நடக்காது. ஏன் தெரியுமா? ஒரு பக்தி வைராக்கியமா வாழ்ந்த ஒருத்த பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அப்படி அவங்களை நினைச்சிட்டு இருக்கான். சோ இந்த திஸ் லேடி prostitute woman. சோ அவன் வந்து என்ன பண்றான், அந்த பிக்சர் பழைய காரியத்தை கொண்டு வந்து மேல வைக்கிறான். வச்சுட்டு சொல்றான், நீ நான் பாக்குற மாதிரி நீ பாக்கலையேன்றான் இயேசுநாதரே. We all know this woman, who is she? But if you are a real prophet, you would have known. கண்டிப்பா உனக்கு தெரியணுமே என்றான். சொல்ற, உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், நீ பாக்குற மாதிரி நான் பார்க்கல. அவன் காதுபட சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிறகு சொல்றாரு, நீ அப்படி விசுவாசம் இல்ல, இவன் கண்ணு முன்னாடி நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். என கண்மாணவர்கள் நான் சொல்லுகிறேன், நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், என் பாவங்களை மன்னித்தார், என் மீறுதலை நீக்கியிருக்கிறார், வியாதிகளை அகற்றியிருக்கிறார், சாபத்தை தொலைச்சிருக்காரு. இந்த சாபம் கடை குடும்பத்துல இருக்குது, நான் எப்படி தலை குனிஞ்சு வாழ்வேன்? கிடையாது, மாறும். கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்ல, நாலு பேர் என்ன பார்த்துட்டு சொல்லிட்டு போறாங்க, உனக்கு பிள்ளை இல்லையான்னு. இப்படி நிந்தையில வாழ மாட்டேன், ஏன்னா அந்த சாபத்தை இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனமாகிய அந்த கூட்டத்துல மலடி என்பதே கிடையாது, என் வாழ்க்கையில மலட்டு தன்மை இல்ல, இந்த நிந்தையை நான் சுமக்க மாட்டேன், கண்டிப்பா எனக்கு கர்த்தர் குழந்தைய கொடுப்பாரு. இந்த கர்ப்ப பைய கர்த்தர் உண்டாக்குற நோக்கமே உள்ள குழந்தை இருக்கிறதுக்கு தான். டாக்டர் சொல்லிருப்பா, சுருங்கி போச்சு, சரியில்லை, உள்ள கட்டி இருக்குது, வராது, நம்பாத. அது அவங்க ரிப்போர்ட். அதை வச்சுட்டு இப்படியே புடிச்சிட்டு, இதுதான் நான், இதுதான் நான் சொல்லாத. வசனத்தை புடிச்சு சொல்லு, கர்த்தருடைய பிள்ளைய நான் பெற்றெடுப்பேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். அதே மாதிரி கடன் தொலை இருந்தா சொல்லுங்க, அவங்க ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, நீ கடங்காரி, கடங்கார, அவ்வளவுதான், அவங்க குடும்பம் மூழ்கி போச்சு. நீங்க சொன்னா இல்ல 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 இல்ல, நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பேன். அநேக ஜாதிகளுக்கு முன்பாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பேன், என் நிமித்தம் தரித்திரமானார், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறினேன். பிடிச்சுக்க உறுதியா. குடும்பத்துல பிள்ளைகளால உனக்கு அவமான நிந்தைகள் ஏற்பட்டா சொல்ல, பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்ன கர்த்தாவே, இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிற, ஆனா இது என்னுடைய முடிவல்ல, என் நிந்தை மாறும். கணவனால ஒருவேளை நிந்தை அனுபவிச்சு சில நேரத்தில் சில குடும்பத்தில் ஆவறது உண்டு, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த ஆளு குடிச்சிட்டு ரோட்ல உருண்டு பிறந்து கிடப்பான், அது பார்த்துட்டு ஒருவேளை நீ கலங்கி போய் நின்றுதான். இன்னைக்கு நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், எல்லாம் கண்டிப்பா மாறும், கண்டிப்பா அது மாறும். அவங்க சொல்லுவாங்க, இது இதெல்லாம் உருப்படுமா, இதெல்லாம் சரியாவாது அப்படின்னு. அவங்க ஒண்ணு அதை புடிச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கணும், சொல்லிட்டாங்க பிரதர், அந்த வார்த்தையை கொடுங்க பிரதர், ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டிடாத, சொல்லணும், அதை நீ வச்சுக்க. உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும், இயேசுநாதர் சொன்ன மாதிரி சொல்லணும், பரிசேயர் சொன்னார், இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அந்த விசுவாசம் அவளுக்கு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய விசுவாசம் இருக்கு, என் புருஷனை கர்த்தர் ரட்சிப்பார், என் மனைவியை ரட்சிப்பார், என் பிள்ளையை ரட்சிப்பார், என் சொந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் காரியத்தை செய்வார். சொல்லு, ஓயக்கூடாது, நடுவில் ஆளுங்க வந்துட்டே இருப்பான், பிரச்சனையோட வந்து கேட்பாங்க,
நீங்க வந்து அப்படியே மழுப்பின்னு தடுமாறிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவருங்க, பேசும்போது கான்பிடென்டா சொல்லணும். உன்னை ரட்சித்தது உண்மையா இருந்தா அதே அனுபவத்தை சொல்லு. என்ன மாத்தினாருங்க, உனக்கு மாற்றுவார். மாறுமாலாம் சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா 100% என் கர்த்தர் உன் நன்மை செய்வார். சொல்லு, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லுங்க, போராட்டத்திலாம் சொல்லுங்க, சொந்தக்காரங்களாம் சொல்லுங்க, நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லு. ஆமென். அவர் மட்டுமே தேவன், அவர் ரட்சகர் என்பதை அறிவிப்போம், தொடர்ந்து செய்வோம். இந்த வட சென்னையை கர்த்தருக்கு நாம் சொந்தமாக்கும். நன்றி பிதாவே, பக்தி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீ சொன்னபடியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். வெட்கப்பட்டு போக மாட்டோம், பதிலை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானுடைய அன்பின் ஐக்கியம் சந்தோஷம் ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாது, எல்லையை அதை தடை செய்யாதே.